நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இவள் கிச்சன் பகுதியில் பாகற்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாகற்காய் பொரியலில் என்ன வித்தியாசமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லணும். இப்போ இந்த பாவக்காயில் ஒரு நாலு பாவக்காய் வாங்கியிருக்கோம். சின்ன பாவக்காய் இருந்தாலும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா காம்புகளாக நிற்கி அலசிட்டு நறுக்கிக்கோங்க. எப்பவுமே நறுக்கிட்டு அலசக்கூடாது. இப்போ அலசிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் குட்டி குட்டியாக. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் மசாலா பொடி. இப்போ ஒரு வாணலியை எடுத்து அதில் வந்து எண்ணெயை ஊற்றி, இதில் கடுகோ இல்லை பெருஞ்சீரகமோ இல்லை தாளிப்பு பொருட்கள் எதுவோ ரொம்ப அவசியம் கிடையாது. கடுகு வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆனால் கடுகு இல்லாமல் இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாகக்காய் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வதக்கிட்டுருக்கோம். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்க ஆரம்பிக்கலாம். உப்பு வந்து கல் உப்பே இதே ஸ்டேஜில் போட்டோன்னா கல் உப்பே கூட போட்டுக்கலாம், கரைஞ்சிரும். இல்லை அப்படின்னா தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த பாகற்காய் வந்து எண்ணெய் ஊற்றாமல் முதல்ல வெறும் வாணலியில் கூட சேர்த்து நல்லா வதக்கி அதோட கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறம் கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போவும் வந்து அதோட சுவை வந்து ஒன்று மாறாது. முதல்ல எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமும் பாவக்காய் நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடய நீர்ச்சத்தெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்படி செஞ்சாலும் நமக்கு ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும். அந்த நேரம் மாறிட்டுருக்குது நல்லா தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய அளவும் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வதக்க 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 ரொம்ப சுருங்கி ரொம்ப கொஞ்சமாகிடும். இப்போ வந்து நல்லா வதக்கிட்டுறோம். இப்போ வந்து இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மசாலா பொடி. இப்போ வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள் நிறம் மாறிட்டுருக்கு, நல்லா அதோடய அளவும் குறைஞ்சிட்ருக்குறது நல்லாவே தெரியுது. பாவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம், உணவில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துக்கும் போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடை வச்சு நம்ம கோவக்காயும் பொரிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மழை பொடி போட்டதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கருகின ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஏன்னா சட்டியில் எண்ணெய் வந்து குறைஞ்சிட்டதுனால அப்படி ஸ்மெல் வர ஆரம்பிக்கலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா பொடி வந்து அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா சார ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறம் மாறிட்டது நல்லா தெரியுது. கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ வதக்க 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 நல்லா அதுக்கு வந்து அளவு குறைஞ்சிட்டே வருது. இன்னும் கூட ஈரப்பதம் இருக்குது, நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டோம். இப்போ கலரும் மாறிடுச்சு, அதோடய அளவும் குறைஞ்சிடுச்சு. கரெக்டாக இது செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நல்லா சிம்மிலே வச்சு செஞ்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலாம். அதனால் நான் சமைக்கிறதுக்கு முன்னால் இதை ஏதாவது சாம்பார் வச்சு பாவக்காய் பொரிக்கிறதா இருந்தால் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இதை ஒரு அடுப்பில் வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இதை வச்சுட்டு இன்னொரு வேலையும் மற்ற வேலையும் பார்த்துக்கலாம். நம்ம இதை அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருந்தால் போதும். இதை மூடி போட்டு மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூடி வச்சிங்க அப்படின்னா அதோட ஆவி தண்ணி எல்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப ஈரப்பதமாகிடும். அதனால் மூடி வைக்க வேண்டாம். அப்படி திறந்தபடியே அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுருங்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இதை வந்து சூடான சாதத்தோடு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ரசத்துக்கும் ரொம்ப, ரசமும் பாவக்காய் பொரியலும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுட சுட சாப்பிடும்போது இதோடய டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கி நம்ம வைக்கலாம். இது வந்து குழந்தைங்க கூட சும்மா கூட எடுத்து சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம் தமிழ் மீடியாவில் இதே போல் இன்னும் நிறையா ரெசிபிகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.